இந்த ஆயிரம் நாமங்கள் புத்தகத்தின் இரண்டாம் பகுதியை நீல நிற அட்டைப்படத்தோடு வடிவமைத்திருக்கிறார்கள் பகவானுடைய அருள்மழையை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கும் புத்தகம் இது புத்தகத்தை பெற விரும்புவோர் கவசம் லைஃப் என்ற வெப்சைட் வாயிலாக புத்தகமும் பெறலாம் மேலும் விவரங்களுக்கு கீழ்கண்ட தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும் செவன் ரௌத்ர விக்ரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ விஷ்ணு சகசிரநாமத்தின் தொள்ளாயிரத்தி ஆறாவது திருநாமம் அரௌத்ரகா என்பது சீதை அசோகவனத்திலே சிறை சிறையிருக்கும் சமயம் தினந்தோறும் ராவணன் சீதையிடம் வந்து பல ஆசை வார்த்தைகள் பேசினான் அது மட்டும் இல்ல ராமனையும் பலவாறு நிந்தித்தான் ராவணன் அப்படி ஒரு சமயம் சீத்தையிடம் ராமனை நிந்தித்து ராவணன் ஒரு ஸ்லோகம் சொல்றானோ இது சீதாராவண சம்வாதம் என்னும் புத்தகத்தில் பார்க்கலாம் இது வால்மீகி ராமாயணத்தில் இந்த ஸ்லோகம் இல்லை சீதாராவண சம்வாதம் என்ற நூலிலே இது காணலாம் ராவணன் சொல்கிறான் ராமனை பழித்து சொல்கிறான் என்னடா அந்த மாதிரி ஸ்லோகத்தை போய் நீ சொல்ல போகிறாயானா அந்த ஸ்லோகத்துக்குள்ளே ஒரு நுட்பம் இருக்கிறது இந்த திருநாம விளக்கத்துக்கும் தொடர்பு இருக்கிறது அதனால சொல்றேன் ராவணன் சொன்னான் நீ என்ன ராமன் ராமன் என்று அவனையே நினைக்கிறாயே அந்த ராமன் எப்படிப்பட்டவன் தெரியுமா ராவணன் சொல்கிறான் அதல்பம் நித்ராழு குவாக் துர்கத தமஹ மகா காத்தர்யாட்யா மனசி விதுத்த பிரோஜ்வல யசான் மாம்சாதானாம் பகு விமதலாபா கதம் ஸ்லாகியோ ராம ராமன் 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 சொல்லிட்டுருக்கே அந்த ராமன் அதல்பம் நித்ராழு படுப்பதற்கு படுக்கை இல்லாதவன் ராமன் என்ன இப்ப வனவாசம் வந்திருக்காரு இல்லையா அதனால ஆழ்வாரே பாடுகிறார் அல்லவா வியன்கான மரத்தின் நிழல் கல்லணை மேல் கண் துயின்று படுப்பதற்கு பாய் இல்லாதவன் அதல்பம் பம் நித்ராழு குவாக் துர்கத தமஹா ராமனுக்கு நல்ல வார்த்தையே பேச தெரியாது சர்டிபிகேட் கொடுக்கிறவர் யாருன்னா ராவணன் அடுத்தவர் மனைவி அபகரிச்சுன்னு வந்திருக்கவன் சீத்தையிடம் சொல்கிறான் ராமனுக்கு நல்ல வார்த்தை பேச தெரியாது மகா காத்தர்யா ராமன் மிகப்பெரிய பயந்தாங்குழி ராமனைப் போல ஒரு பயந்தவன் உலகத்திலேயே கிடையாது மனசி விதுத புரோஜ்வல யசகா தன்னுடைய எல்லா புகழ் எல்லாத்தையும் இழந்துட்டான் ஏன்னா ராஜ்யத்தை இழந்து வனவாசம்னு வந்து மனைவியை இழந்து எல்லா புகழையும் இழந்து விட்டான் அப்புறம் வதான் மாம்சாதானாம் பகு விமதலாபகா அவன் சில அறக்கர்களை எல்லாம் வதம் பண்ணுறேன்னு சொல்லி ஜனஸ்தானத்தில் உள்ள அறக்கர்களை அழித்து எங்கிட்ட விரோதத்தை சம்பாதித்து கொண்டான் அதனால் அழிய போகிறான் கதம் ஸ்லாக்யோ ராமஹா இந்த ராமனை போய் உயர்ந்தவன் சிறப்பானவனுங்கிறியே இதெல்லாம் எப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டானா ராவணன் சீத்தை எல்லாவற்றையும் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் சொன்னாலாம் ராவணா நீ ராமனை இகழ்ந்தாலும் பரவாயில்ல நீ போய் ராமன் திருவடியில் சரணாகதி பண்ணு உனக்கு சரணாகதி பண்ண உன்னுடைய அகங்காரம் இடம் கொடுக்காவிட்டால் ராமன்கிட்ட போய் கை கொடு மித்திரம்வுப்பயக்கம் கர்த்தும் ராமஸ்தானம் பரீட்சதா நண்பன்னு ஷேக் ஹேண்ட் கொடுத்தா கூட உன்னை ராமன் ஏற்றுக்கொள்வான்னா ராவணன் சிரித்தான் எனக்கு அதெல்லாம் தேவையில்லை அப்படியே இருந்தாலும் நான் எதுக்கு அந்த ராமன்ட்ட போகணும் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் இப்படியெல்லாம் அவனை இகழ்ந்திருக்கிறேன் நான் போனால் என்ன ராமன் என்னை ஏற்றுக்கவா போகிறான் அப்படின்னு கேட்டானா ராவணன் சீத்தை சொன்னாலாம் நிச்சயமாக ஏற்றுப்பார் நீ இகழ்ந்தால் என்னன்னா நான் இகழ்ந்தால் ராமனுக்கு கோபம் வராதான்னா சீதை சொன்னால் உன்னுடைய இகழ்ச்சியையே அவர் புகழ்ச்சியாக ஏத்துப்பார்னா அது எப்படி ஏற்றுப்பான்னு கேட்டான் ராவணன் சீத்தை சொன்னாலொடியவனே தா என்ற வார்த்தை நீ சொன்ன ஸ்லோகத்துல நிறைய தடவை இருக்கு கவனிச்சியார்னா இந்த ஸ்லோகத்தை மீண்டும் நினைத்து பாருங்கள் அகல்பம் நித்ராடுகு மனசி விது திரோஜ்வல யசகா வதான் மாம்சாதானாம் மாம்சாதானாபகா இருக்கு இல்லையா அந்த எல்லா தாவையும் எடுத்துடு கலத்தம் அசக் மா நீ சொன்ன ஸ்லோகத்துல உள்ள தாவெல்லாம் எடுத்துட்டு பாரு ராமனை பற்றி நீ செய்த ஸ்லோகமா அது இருக்கும் ஸ்தோத்திரமா இருக்கும் அதனால இகழ்ச்சியையே புகழ்ச்சியாக ஏத்துக்கிறவர் தான் ராமனை ஒழிய அவர் யார் மேலும் கோபம் கொள்ள மாட்டார் இகழ மாட்டார்னா அப்படியா அப்படியே பேக் டு ஸ்டார்ட் இந்த ஸ்லோகத்தை பாருங்கள் அதல்பம் நித்ராழு ராமன் படுப்பதற்கு பாய் இல்லாதவன் தாவ எடுத்துடுங்கோ அல்பம் நித்ராழுகு ராமன் தூக்கம் இல்லாதவன் என்ன இரவோ பகலோ தன் பக்தர்களையெல்லாம் எல்லாம் ரட்சிக்கணுங்கிறதுக்காக ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் படுத்துன்னு இருக்காருனா அது அரி துயில் யோக நிதிரை அவர் தூங்கிட்டா உலகம் எப்படி இயங்கும் அதனால அல்பம் தூக்கமே இல்லாமல் அடியார்களை ரட்சிப்பவன் ராமபிரான் என்ன கையில் வில்லோடு அடியார்களை சுற்றி சுற்றி வந்து காப்பவன் ஆச்சே ராமபிரான் அடுத்து என்ன சொன்னா ராவணன் சொன்னான் குவாங் துர்கத்த தமஹா ராமனுக்கு நல்ல வார்த்தையே பேச தெரியாது தாவ எடுத்துடு துர்கமா உன்னை போல கெட்ட வார்த்தை பேசுபவர்களால் துர்கமஹா அறிய முடியாதவன் தொட முடியாதவன் அடைய முடியாதவன் ராமன் வேதங்கள்ங்கிற உயர்ந்த வார்த்தையாலேயே அவனை தொட முடியல உன்னை போல தாழ்ந்த ஆசாமி பேசுற வார்த்தையால ராமனை தொட முடியுமா குவாக் துர்கமஹா அப்புறம் என்ன சொன்னா மகா காத்தர்யாட்யா ராமன் பயந்தாங்குலின்னா தாவ எடுத்துடு மகா காரியாட்யகா மாபெரும் காரியங்களை எல்லாம் செய்யக்கூடிய அனபாய சூரன் அசகாய சூரன் அனபாய சாகசன் அப்படி மகா காரியங்களை செய்பவன் ராமன் அப்புறம் மனசி விதுத்த புரோஜ்வல யசகா அதுலே தாவு எடுத்துடு மனசி விது புரோஜ்வல யசகா அடியார்களுடைய மனங்களிலே அமுதை பொழியும் நிலவு போல சந்திரனை போல அடியார்களின் மனங்களில் என்றென்றும் அந்த ராமச்சந்திரன் ஒளி வீசிக்கொண்டு கொண்டு விளங்குகிறான் அப்புறம் என்ன சொன்ன வதான் மாம்சாதானம் பகு விமதலாபகா இல்ல பகு விமலாபகா அரக்கர்களை அழித்ததாலே விமலாபகா தூய ஒளி பெற்று புகழ் பெற்று அடுத்து அரக்கனான உன்னையும் அழித்து இன்னும் ஒளி பெற்று தூயவனாக ராமன் விளங்க போகிறான் அதனால கதம் ஸ்லாகியோ ராமகான்னு கேட்டியா உன்னுடைய ஸ்லோகத்திலேயே இருக்கு பார்த்துக்கோ ராமன் தான் உயர்ந்தவன் அதுல தாவெல்லாம் எடுத்துட்டு பாரு ராமனுடைய பெருமை தெரியும் என்று சொன்னாலாம் சீத்தை சொல்லிவிட்டு அதனால நீ இகழ்ந்தாலும் கூட இகழ்ச்சியை கூட புகழாக ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கான் ராமன் அவன் கோபம் கொள்ள மாட்டான் அவன்கிட்ட போய் சரணாகதி பண்ணுன்னா இந்த அறிவுரை ராவணன் தலையில் ஏறித்தோ ஏறலையோ நமக்கு புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ நான் இவ்வளவு நாள் அபச்சாரப்பட்டிருந்தாலும் கூட அதையே கூட குணமாக ஏற்றுக்கொண்டு அல்லது பொருட்டு கொண்டு நம்ம ஏற்றுக்கொள்ள பகவான் தயாராக இருக்கிறான் அதனால தான் அவனுக்கு அரௌத்ரகான்னு பேர் தமிழில் சொல்கிறா இல்லையா ரவுத்ரம்னா கோபம் ரௌத்ரம் பழகுங்கிறா ஆனால் பகவான் சர்வேஸ்வரன் உலகங்களையெல்லாம் ஆள்றார் ஆனா அவருக்கு அந்த கோபமே வராதான் அதுக்காகத்தான் இந்த ஸ்லோகத்தை உதாரணம் காட்டினேன் அதல்பம் நித்ராழுகூ குவாக் துர்க தத்த இப்படியெல்லாம் சொன்னா கூட அல்பம் நித்ராழுகு குவாக் துர்க தன்னை துதித்ததாக அவன் ஏற்றுக்கொள்கிறான் அடுத்து இந்த ஸ்லோகம் எங்க இருக்குன்னு நிறைய பேர் கமெண்ட்ல கேட்பாங்க அப்படியே கமெண்ட்ல பதில் சொன்னா பல பேர் அது பார்க்கறது கஷ்டமா இருக்கலாம் வீடியோலயே முன்னாடியே முன்கூட்டியே பதில் சொல்லுறேன் சீதாராவண சம்வாதம்னு இது தனி புத்தகம் இருக்கு அந்த புத்தகம் பெற முடியாதவர் காஞ்சி பெரியவருடைய தெய்வத்தின் குரல் அதுல ரெஃபர் பண்ணாலும் இந்த ஸ்லோகத்தை அவரும் மேற்கோள் காட்டியிருக்கார் ஏன் இதை முன்னாடியே சொல்லிடுறோம்னா இல்லைனா நமக்கு அசைன்மெண்ட் மாதிரி சார் இந்த ஸ்லோகத்தை நீங்க டைப் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கோ அப்படின்னு கேட்டா சரி அதையும் நாம அனுப்புறோம் அப்புறம் தமிழ்ல அனுப்பினா எங்களுக்கு தமிழில் படிக்க வராது இங்கிலீஷ்ல அனுப்புங்கிறாங்க சரி நீ இங்கிலீஷில் அனுப்பினா அப்புறம் தேவநாகரி ஸ்கிரிப்ட்ங்கிறாங்க அதனால நம்ம இப்பவே ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டோம்னா நமக்கும் ரௌத்ரம் இல்லாமல் கேட்பவருக்கும் ரௌத்ரம் இல்லாமல் எல்லாரும் ஆனந்தமா ராமன் அனுபவிச்சுடலாம் இல்லையா அதையினால் எப்போதும் இப்படி இனிமையாக அனுபவிக்கும்படி தான் கோபமே கொள்ளாமல் இருப்பான் பகவான் அதனால தான் அரௌத்ரஹா ரௌத்ரம்ங்கிறதே பகவான்கிட்ட கிடையாது பகவானை இகழ்ந்து கூறினாலும் ஏன் லோக்கத்திலே பார்க்கறோம் இல்லையா எத்தனையோ பேர் பகவானை இகழ்ந்து பேசுகிறார்கள் பகவானை பற்றி எத்தனையோ பேர் என்னனுவோம் பேசுகிறா அதுக்கெல்லாம் அவர் பொருட்படுத்துவாரானா ராவணன் பேசினது அவர் பொருட்படுத்தினாரா ராவணனையோ இரண்ய கசிப்புவையோ பகவான் எப்போ வதம் பண்ணுறாருனா அடியார்கள்ட அபச்சாரப்பட்டால் வதம் பண்ணுவார் தன் விஷயத்தில் அபச்சாரப்பட்டா அவர் ரேஞ்சுக்கு இதெல்லாம் கண்டுக்கவே மாட்டார் அதனால தான் அரௌத்ரகா தொள்ளாயிரத்தி ஆறாவது திருநாமம் பராசர பட்டர் அற்புதமா விளக்கிறார் பரமைஸ்வரியேபி குணசீத்தலிம்னா அரௌத்ரகா அவன் சர்வேஸ்வரன் உலகங்களே ஆள்றான் அப்படி இருந்தாலும் கூட எப்படி இருக்காராம் குண சீத்தலீம்னான் சீத்தலம்னா கூழ்ன்னு அர்த்தம் எப்போதுமே கூலாக இருக்காராம் தான் வைகுண்டத்திலே அவள் யாரும் அபச்சாரப்படமாட்டா பெருமாட்ட இந்த திருநாமங்கள் எல்லாம் ஏன்னா நம்ம பூர்த்தி பண்ணுற ஸ்டேஜ் வந்திருக்கோம் இல்லையா இந்த இடம் அப்படியே அர்ச்சிராதி மார்க்கத்திலே வைகுண்டம் போய் ஜீவாத்மாக்கள் முக்தி அடையும் நிலை அதைத்தான் கடந்த சில திருநாமங்களாக பார்த்துன்னு வரோம் முக்தி அடைகிற ஜீவாத்மா அங்கே போன அப்புறம் தப்பு பண்ண மாட்டார் ஒருவேளை அவள் தப்பு பண்ணாலும் கூட பகவான் கூலா பொறுத்துப்பாரே ஒழிய சொல்றா இல்லையா மிஸ்டர் கூல் கேப்டன் கூல்லாம் சொல்றா இல்லையா அதெல்லாம் பெருமாளுடைய அனுகிரகத்தால வந்ததுதான் அப்ப அவர் கூலாகவே இருக்கார் அதனால சீத்தலிம்னா அரௌந்திரகா அடியார்களிடம் எப்போதும் குளிர்ந்திருப்பவர் கோப்பப்படாதவர் தொள்ளாயிரத்தி ஆறாவது திருநாமம் நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து அரௌத்ராய நமகா என்று தினமும் சொல்லி வந்தால் நம் மனசுலையும் எவ்வளோ கெட்ட குணம் கோபங்கிறது எல்லாத்துக்கும் கோபப்பட்டா எப்படி அந்த கோபம் என்பது அதன் விளைவாக வரக்கூடிய ஹைப்பர் டென்ஷன் டயபெட்டீஸ் கொலஸ்ட்ரால் ஹார்ட் ப்ராப்ளம் ஸ்ட்ரோக் இது எதுவும் வராமல் நாம் கோபம் என்னும் எதிரியை வென்று எப்போதும் கூலாக இருப்பதற்கு பகவானே அருள் புரிவான் நன்றி வணக்கம்